கோயம்புத்தூர் மாநகராட்சியில் நாம் அப்போ 13வது வார்டு இந்த ஏரியா முதல் முறையாக வந்து பொது வார்டில் ஆண்களுக்கு கிடைச்ச வார்டு அதுதான் ஃபஸ்ட் டைம் ஒரே தான். இந்த விநாயகர் கோயில் வீதின்னு சொல்லி ஜவகரோரம் பகுதியில் தடாகன் ரோட்லேருந்து ஒரு வீதி போய் காம்பவுண்ட் வாலோட முட்டி நிற்கும். அந்த பக்கம் வந்து ரிசர்வ் சைட் அது. அந்த லேஅவுட்டில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து ஸ்டே வாங்கி வச்சுருந்தாங்க, யாரும் வரக்கூடாது. இது வந்து பூங்காவுக்காக ஒதுக்கப்பட்ட இடம், பூங்காவுக்கு தான் பயன்படுத்தணும், எந்த காரணத்து கொண்டு இதை உடச்சி பாதையாக்கக்கூடாதுன்னு ஸ்டே வாங்கி வச்சுருந்தாங்க. ஜனதாதளம் கந்தசாமின்னு ஒரு சீனியர் வக்கீல் தான் அதை ஸ்டே வாங்கினவர். அதுக்கப்புறம் நான் வந்து அவர்கிட்ட போய் பேசி அந்த வழக்கை வந்து இது பண்ண சொன்னோம், திரும்ப பெற சொல்லி அவருடைய மிகச்சிறந்த ஒத்துழைப்போடு என்ன பண்ணோம்னா அந்த காம்பவுண்ட் வாலை இடித்து. ஆனால் அவர் என்ன ஒரே நிபந்தனை, எனக்கு வந்து இந்த பார்க் செஞ்சு கொடுக்கணும்னாரு. நான் பார்க் செஞ்சு கொடுத்துறேன்னா கவலைப்படாதீங்க, 37 சென்ட் பார்க் அது. அது வந்து அதனுடைய இது டிஸ்டர்ப் ஆகக்கூடாதுன்னு சொல்லி அவர் சொன்னார். ஸ்டே வாங்கியிருக்கு என்ன பண்ணுறதுனாரு, ஸ்டே வாங்கினா பரவாயில்லன்னா நான் உடச்சி ஓப்பன் பண்ணிக்கிறேன், அது நீங்கள் வந்து எதிர் வழக்கு போடாமல் இருந்தால் போதும். நாங்கள் இந்த மாதிரி இந்த ஊருக்காரே இப்படி வந்தால் இப்படியான ஆள் ஃபேமிலி கட்சியில் இத்தனை வருஷம் இருக்காங்கிற அந்த அனுபவத்தில் எல்ஜி கீதானந்தனெல்லாம் நல்ல நட்பு இருக்கிறாருங்கிறதெல்லாம் சொன்னதுக்கு பின்னால் அவர் சமாதானம் அடைஞ்சு வழக்கை நான் ப்ரெஸ் பண்ணுறதில் நாட் ப்ரெஸ் பண்ணி எழுதி கொடுத்தாரு. அந்த அடிப்படையில் அந்த காம்பவுண்ட் வாலை உடச்சி அந்த தார் ரோடு போட்டதுக்கப்புறம் தான் இந்த ஜவஹர்புரம் தடாகன் ரோடு இருக்கிற ஜனங்கமெல்லாம் சாய்பாபா காலனிக்கு போகிற வழியே அவங்களுக்கு கிடைச்சது. இங்கே என்எஸ்ஆர் ரோட்லேருந்து நேராக வடக்கு பூபதி லேவுட்டு போனால் அங்கேயும் வந்து காம்பவுண்ட் வால் போட்டு, காம்பவுண்ட் வாலில் வேலி கொட்டாய்க்காரர் வேறு யாரும் இல்லை, சினிமா கொட்டாய்க்காரர்னா ஃபேமஸ் அவங்க, கம்பி வேலி போட்டு குறுக்காட்டி வச்சுருந்தாங்க. தார் ரோடும் கிடையாது, அது மண் ரோடு. அவர்கிட்ட போய் பேசின அவர் ஒத்துக்கலை, எனக்கு பணத்தை கொடுத்துட்டு கொடுத்தீங்கன்னா நான் என்ற இடத்த தர்றேன், இல்லைன்னா தர முடியாதுன்னாரு. நான் வந்து கார்பரேஷனில் பேசி அவருடைய சொந்த இடமா இருந்தால் நாம் அவர்களுக்கு பணம் கொடுக்கறது நியாயம், அதை நாம் கொடுக்கலாம், ரெக்கார்டு என்ன கொடுன்னு கேட்டேன். கார்பரேஷனுக்கு பார்த்தா அந்த 30 அடி ரோடு 20 அடி ரோடு தான் அப்போ அது அந்த மூலை வரைக்கும் கொண்டு போய் நிறுத்தி இருக்குது அவங்க பத்திரத்துலையும் பார்த்தா. அவங்ககிட்ட போய் பல முறை பேசினேன், அவங்க ஒத்துக்கலை. ஒரு நாள் ஜேசிபி விட்டு நானே உடச்சி விட்டேன், ஹேண்ட்ஓவர் பண்ணல ரோடை, ஜேசிபி விட்டு நானே உடைச்சேன். அவங்ககிட்ட எவ்வளவோ சொன்னேன் நான், நீங்கள் கவலைப்படாதீங்க, இந்த ரோடு பெருசானா உங்கள் ஏரியாவுக்கும் உங்கள் லேண்டுக்கும் மதிப்பு வரும், நீங்கள் குறுக்காட்டி வச்சிங்கன்னா மதிப்பு வராது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவர் கொஞ்சம் சமாதானம் அடைஞ்சார். அவரெல்லாம் என்னோட படித்தவங்க தான், ஆனால் அவங்க சொன்னியே கேட்கலையேங்கிற கோபத்தில் நான் பாட்டுக்கு ஜெயிச்சு விட்டுட்டேன் ஒரு நாள். ஆனாலும் குடுக்க வந்து படுத்தாம பையன், தம்பி தயவுசெய்து நீ எந்திரிச்சுக்கோ, இது நல்லதுக்கு தான் செய்கிறேன், இப்போ உனக்கு தெரியாது பின்னால் உனக்கு தெரியும்னு. கடைசியில் அவங்க சமாதானம் போய் ஒதுக்குனாங்க, அவர் சுத்தம் பண்ணி அதுக்கப்புறம் மெட்டல் ரோடு போட்டு அதுக்கப்புறம் பாதாள சாக்கடை குழாய் போட்டு இணைச்சோம். அப்படியே சாஸ்திரி ரோடு அந்த மூளையோடு நின்று போகு, தெரியுமா பார்த்துருக்கீங்களா, கம்பெனிக்காரனோட காடு, அந்த லேஅவுட்டில் பாதை இல்லை, அது சைட்டு தெரியுமா, அது சைட்டுன்னா அப்ரூவ்டு சைட்டு, இதுவும் எல்பி அப்ரூவ்டு சைட்டு, அதோடு முடிஞ்சு போச்சு. காளிச்சாமி இருக்காருல்ல மணி என்ன, அந்த இடம் சும்மா அவன் கொடுக்கல, எழுதி இன்னைக்கு வரைக்கும் கொடுக்கல. அவங்ககிட்ட போய் பேசினேன், எங்கே டாட்டா பாடல, அவர் சீனியர் லாயர் ரிட்டையர்டு. கடைசியில் அவர் வந்து நான் வந்து இது ரிசர்வ் சைட்டு, சாரி இது வந்து அப்ரூவ்டு சைட்டு, இதில் நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே வந்து வழக்கு போட்டோன்னா நீங்கள் உள்ளே போயிடுவீங்கன்னு நினைக்கிறேன். அது சீனியர் லாயர் தான் அவர். அப்புறம் நான் அவர்கிட்ட நான் சொன்னேன், ஐயா நான் உள்ளே போகிறதுக்கு பயந்துக்கிறேன் நல்ல இப்படிலாம் சொன்னேன் நான், உள்ளே போகிறவனுக்கு பயந்துக்கிறவன் அல்ல, நான் செய்கிறது 10 ஜனங்களுக்கு 1000 ஜனங்களுக்கு பயனளிக்கிறதுக்காக, உங்கள் இடம் தான் நீங்கள் கொடுங்க, நான் அதை வந்து பண்ணி உங்களுக்கு இது பண்ணுறேன்னு சொல்லி அனுபவ அடிப்படையில் அது பாதைன்னு ரெக்கார்டு பண்ண வச்ச டவுன் பிளானிங் ஆஃபீஸர் சௌந்தரராஜன். அர்த்தம் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு, உங்களுக்கு தெரியுமல்ல செய்யல, அனுபவ அடிப்படையில் அது பாதைன்னு ரெக்கார்டு பண்ணி எழுத்துல கொடுறான்னு சொல்லி வாங்கினேன். அதுக்கப்புறம் என்ன பண்ண தெரியுங்களா, அந்த தடத்தை 20 அடி அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி சாஸ்திரி ரோட்லேருந்து கொண்டு போய் மெட்டல் போட்டேன் முதல்ல, அடைச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் மெட்டல் போட்டு விட்டேன், அந்த ஆள் வந்து கேஸ் போட்டால் போட்டுட்டு இப்படி பார்த்துக்கலாம்னு, ஏன்னா அதுக்கு முன்னாடி ரெக்கார்டு ரெடி பண்ணணும்னு சொல்லி அனுபவ அடிப்படையில் மக்கள் பயன்படுத்துகிற பாதைன்னு
சவுந்தரராஜன் ஒரு டிபிஓ கிட்ட வாங்கினேன் நான். ஏன்னா டவுன் பிளானிங் கமிட்டி மெம்பர் நான். அவன் 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 செய்யாமல் விட்டான்னா அவனுடைய ஊழலையும் மண்டவாளத்துக்கு தண்டவாளத்தில் ஏற்றிடுவேன் பயந்துட்டு அவனுக்கு அந்த ஆர்டர் கொடுத்தான். சும்மா இல்லை அந்த பாதை காளிச்சாமி வீட்டுக்கிட்ட அதை இணைச்சி விட்டோம். இணைச்சி விட்டதோட என்ன பண்ணி இமீடியட்டாக பாதாள சாக்கடை குழாய் போட்டு விட்டேன். அதுக்கு மேலே என்ன பண்ணுவேன், வீடை கட்ட முடியும் போட்டு விட்டேன். நானே நின்று போட்டது, அதெல்லாம் நான் சொல்கிறேன். அதனால் அந்த ரோடு இணைச்சது இருங்க. இன்னொன்று சொல்கிறேன், இங்கே பிசிறு கடை இருக்கு, எந்த அங்கே உள்ள மணிகார் சந்து இருக்கு இல்லையா, மணியடி ஜோசியர் சந்து. அந்த பிசிறுக்காரன் 10 அடி 15 அடி தடத்தை வந்து ஆக்கிரமிச்சு பிசுறு போட்டு தகரத்தில் காம்பவுண்ட் வால் போட்டு வச்சு பிசுறு அடிக்க வச்சுருப்பான். நடக்கிறதுக்கு 2 அடி தான் விட்டுருப்பான், பாக்கி பூராமே தகர அடித்து வச்சுருந்தான். அந்த தடம் வந்து சின்ன செட்டியார் வீதிக்கு நேராக போகும், அந்த பக்கம் ஒரு லேஅவுட்டுக்கு போகும். ஆமாம், அந்த தடத்தை அவன் இப்படித்தான் பண்ணான். எங்கள் சொந்தக்காரர்கள்லாம் பிசுறு அவனுக்கு போடுறாங்க, அவங்கக்கிட்ட போய் சொல்லியிருக்கிறாங்க எங்கள் சொந்தக்காரர்கிட்ட போய். சொல்லுக்கார் ரெண்டாவதுக்கு வர்றேன். எங்கள் சொந்தக்காரர் என்னங்க, இல்லை எங்கள் அண்ணனை பற்றி எனக்கு தெரியும், அவர் ஒத்துக்க மாட்டார் இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம், நான் சொல்ல மாட்டேன்ட்டாங்க. நம்ம இறந்து போன ரமேஷ், பிவிஆர் ரமேஷ், ரமேஷங்கிட்ட சொல்லி ரமேஷ் கூட்டிகிட்டு வந்தார் வீட்டுக்கு. எனக்கு காசு கொடுக்குறேன்னு சொல்ல, கட்சிக்கு நன்கொடை 2 லட்சம் ரூபா கொடுக்குறேன், இதில் தலையிட வேண்டாம்னு அவன் சொன்னான். ரமேஷ் தான் அந்த வார்த்தையை சொன்னார். நான் என்ன சொன்னேன் தெரியுமா, கட்சி இப்போ லஞ்சம் வாங்க சொல்கிறேன்னு கேட்டேன். நன்கொடைன்னா அந்த லஞ்சம் எனக்கு இப்போ இந்த பிரச்சனைக்கு தான் அவன் கொடுக்குறேங்கிறான். அது ஆகாதுன்ட்டேன், விட்டுருன்ட்டேன். அதே மாதிரி ஏடிபிஓ, ஏடிபிஓ அப்போ யார், ரவிச்சந்திரன். ரவிச்சந்திரன் சொல்லி ரெக்கார்டு முதல்ல இடத்துக்கு எடுத்து கொடுத்தேன், 16 அடி அது வழி. அதே மாதிரி ஜேசிபி கொண்டு போய் நிறுத்தினேன், அவன் தகர்க்கிறதெல்லாம் பிடுங்குறான்னு. இதெல்லாம் சவாலை செஞ்சதுண்ணா. அந்த ரோடு 4வது, 5வது ஒன்று சொல்கிறேன், நான் மறந்து போச்சு, இப்போ தான் நேற்று ஞாபகம் வந்தது. கொண்டசாமி நாயுடு வீதியிலிருந்து நேராக தெக்க வந்தால் அந்த ராமசாமி லேஅவுட் குளர் வரலாம், ஒரு சின்ன நடத்தடம் இருந்தது, நடத்தடம். அந்த நடத்தடம் தான் அது, 2 வீட்டுக்காரனுக்கு பொது தடம்னு இருக்காது அவ்வளோதான். அந்த 2 அடி 2.5 அடி தான் இருக்கு தடம், 2 பேருக்கு அதுக்கு கரெக்டாக. அந்த தடத்து மேலே வந்து டிரான்ஸ்ஃபார்மர், அப்போவே இபி, நான் கடைசி வருஷம் அது இபி டிரான்ஸ்ஃபார்மருக்கு எழுதி போட்டு அவன் பணம் கட்ட சொன்னான். அப்போ 18000 ரூபா கார்பரேஷன் தான் கட்டணும் அப்படின்னு நான் பிடிச்சி நம்பி கார்பரேஷனை கட்ட வச்சேன். அந்த 18000 ஷிஃப்டிங்க்கு லஞ்சம் வாங்க முடியாதுல, கார்பரேஷன் கொடுத்தா கார்பரேஷனை இபிக்கு பணம் கொடுக்க வச்சு அந்த டிரான்ஸ்ஃபார்மரை அக்கட்டை நகர்த்தி அந்த 2 வீட்டுக்காரங்கிட்டையும் கொஞ்சம் இடம் கொடுங்கன்னு கேட்டு ஒரு 1 அடி இடம் வாங்கி அந்த 4 அடி சந்து பண்ணவும் இன்னைக்கு வீட்டு வேலைக்கு போகிற பொம்பளை பூரா சாய்பாபா காலையில் நடந்து விசுக்கு போயிட்டு இதெல்லாம் தான் நாம் செஞ்ச மிகப்பெரிய பணிகள். அதுக்கு மேலே சொன்னால் முதல்ல நாம் செய்ததே வந்து 2006 ஜெயிச்சு வந்தோன்னா முதல்ல செய்தது ஓட்டு கட்டடமாக இருந்த பள்ளிக்கூட கட்டடத்தை கட்டணும். ஃபஸ்ட்டு டாய்லெட்டு குழந்தைங்களுக்கு அந்த பள்ளிக்கூட கட்டடம், பள்ளிக்கூட கருங்கல் கட்டடம் இருக்கும்போது டாய்லெட் போகிற இடம் இல்லை, ரோட்டில் தான் ஆய்வுக்காந்து வைப்பாங்க குழந்தைங்க, சின்ன குழந்தைங்க ஒன்று குத்துவாங்க. நான் அதுக்கு இடித்து கட்டி அதில் டாய்லெட் வசதி எல்லாம் பண்ணி அந்த பள்ளிக்கூடம் அது பண்ணோம். 2வது அந்த 7 கிளாஸு கமல்நாதன் பள்ளிக்கூடத்தில் பண்ணி கொடுத்தோம். புழுதியில் உட்காந்து மத்தியானம் சாப்பிட்றத பார்த்தேன் குழந்தைகளை, கமல்நாதன் மேல்நிலைப்பள்ளி, இது ஆரம்ப மாநகராட்சி ஆரம்ப பள்ளி, அது கமல்நாதன் நினைவு மேல்நிலைப்பள்ளி. ஆமாம், ஆ இல்லை இல்லை, அது அது அவர் அந்த கமல்நாதனுக்குன்னு ஒரே பையனுங்க, எனக்கு தாய்மா மகாவே, அவங்க அவங்க தோட்டம் அது நாதன் நாயகர் இருக்கார்ல, நாதன் நாயகரோட சொந்த சித்தப்பன், அவருக்கு ஒரே பையன், அவனு நானும் ஒரே வயசு, கிரிக்கெட் பால் பட்டு ஜிசிடியில் விளையாடி, கிரிக்கெட் பால் அப்போல்லாம் கார்க் பால் தானே, பட்டு அடித்து ஆள் இறந்து போயிட்டான். அந்த ஒத்த பையனுடைய சொத்து தான் அது, கல்யாணம்லாம் இல்லை. அவங்க அவர் கடைசி வரைக்கும் என்னுடைய சொத்து வந்து உயிர் எழுதி எனக்கு அப்புறம் என் மனைவிக்கு அப்புறம் இந்த இடம் வந்து பள்ளிக்கூடத்துக்குன்னு எழுதி கொடுத்து மனைவி இருக்கிற போதே பள்ளிக்கூடத்துக்கு ஒப்படைச்சாச்சு. அந்த அம்மா தோட்டத்துக்கு வீடு மட்டும், சீத்தம்மா மனைவி இருக்கும்போதே அங்கே பள்ளிக்கூடத்தில் ஒரு சின்ன வீடு மட்டும் இருக்கும், அது மட்டும் அந்தம்மா கடைசி வரைக்கும் இருந்தது. அதுக்கப்புறம் முழுசும் ஹைஸ்கூல் ஆச்சு. நான் வந்ததுக்கப்புறம் தான் 7 ஹைஸ்கூலும் ஒரு கம்ப்யூட்டர் கிளாஸு, அந்த கம்ப்யூட்டர் கிளாஸ் கம்ப்ளீட்டாக அப்போவே டைல்ஸு,
கம்ப்ளீட்டாக கண்ணாடி போட்டு நீட்டாக பண்ணி கம்ப்யூட்டர்களை வந்து டொனேஷன் வாங்கி அரசுக்கிட்ட படம் இல்லை கம்ப்யூட்டர் டொனேஷன் வாங்கினேன். 4 கம்ப்யூட்டர் என்னுடைய நண்பர்களை பிடிச்சி வாங்கி அந்த கம்ப்யூட்டரை வச்சு குழந்தைகளுக்கு கம்ப்யூட்டர் வகுப்பு இது பண்ணேன். கமர்சியல் அதாவது பிகாமுக்கு படிக்கிற அந்த சப்ஜெக்ட் இதில் வரும், அதுக்கு வாத்தியார் கிடையாது, காமர்ஸ் வாத்தியார் அப்பாயின்மெண்ட் கிடையாது, ஜிஓவே இல்லை. ப்ரைவேட்டாக அப்பாயின்மெண்ட் பண்ணி அவங்களுக்கு பெற்றோர் ஆசிரியர் சங்கத்தின் மூலமாக வந்து பணத்தை ரெடி பண்ணி என்னுடைய நண்பர்கிட்ட எல்லாம் சொல்லி பணத்தை அந்த அக்கௌண்ட்டில் போட்டு சம்பளம் 3 வருஷம் கொடுத்தது. இண்டிவிஜுவல் நம்முடைய சொந்த முயற்சி. ஆமாம், அந்த பெற்றோர் ஆசிரியர் சங்கத்துக்கு எங்கேருந்து பணம் வரும்? நம்ம சொந்தக்காரன் தான் அதிகம். அதெல்லாம் பணத்தை ஆளுக்கு அப்போவே 10,000-15,000 வசூல் பண்ணி அந்த அக்கௌண்ட்டில் போட்டு மாதமான அந்த வாத்தியாருக்கு வந்து 3,000 ரூபா சம்பளம். இதை வந்து 3 வருஷம் நான் செய்யறேன். அச்சா, இந்த 2 பள்ளிக்கூடத்துலேயும் புழுநீருக்கு சோறு திங்கிறான்னு சொல்லி கம்ப்ளீட்டாக பேவர் பிளாக்கு, பெரிய கிரவுண்டு தானே அது, ஒரு 10-30% கிரவுண்டு இருக்கும், அது ஃபுல்லாக பேவர் பிளாக் போட்டு அந்த கிணறு இருந்தது, கிணத்தையெல்லாம் மூடி அங்கே டாய்லெட்டை கட்டி. நீங்கள் எந்த பேரில் ஜெயிச்சீங்க? 2006-11. இத்தனை வேலையும் செய்து இருக்குமே கட்சி தனியாக தனித்து நின்று ஜெயிச்சது. அதுக்கப்புறம் வந்து பண்ணதான் மிகப்பெரிய விஷயம், இந்த கார்பரேஷன்லேயே வச்சு ஊர் நத்தத்தில் முதல் ஜேஎன்ஆர் ஸ்கீமில் வந்து 1,47,000 வாங்கினது நான் தான். ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் என்னது ஊர் நத்தத்துக்கு. அப்போ வந்து என்ன பண்ணான்னா, வெறும் வந்து குடிசை பகுதின்னு அறிவிக்கப்பட்ட இடத்துக்கு தான் அந்த லோனு நானுங்க. ஊர் நத்தத்தில் பிடிச்சி போகுதுன்னு சொல்ல முடியாது. நான் ஊர் நத்தம்னு வாங்கி அதுக்கு ஆர்டர் வாங்கி மொதல் வீடு யார் கட்டும் தெரியுமா? மொதல் வீடு திமுகவில் இருக்கிற இப்போ பூத் ஏஜென்ட்டாக இருக்கிற அவருக்கு தான் கட்டி கொடுத்தேன். கந்தசாமி அந்த மாதிரி வந்து சுமாராக ஒரு 200 வீடு பக்கம் இருக்கு. 198 வீடு நான் ஆர்டர் வாங்கி கட்டினதுக்கு அப்புறமா அந்த திட்டம் 5 வருஷம் இருந்தது. ஒத்த ஆர்டர் கூட எவனாலையும் வாங்க முடியல. அதிமுக ஆட்சி, அதிமுக கவுன்சிலரு, ஆனால் ஒரே ஒரு புதுசாக ஒருத்தருக்கு வீடு கட்டுறதுக்காக ஆர்டர் வாங்கினதில்லை. ஆர்டரும் வாங்கலை. நான் கொடுக்க வேண்டிய செக் பேலன்ஸ் இருக்குமில்ல, அதாவது நான் இருந்தபோது வாங்கியிருப்பேன், தவணையில் கொடுப்பாங்க. அந்த 3வது தவணையை வாங்கி கொடுக்குற யோகியது கூட இல்லை. 2,000 வாங்கிட்டவன் அந்த செக் வாங்கி கொடுத்தான். நாம் வந்து ஒரே 1 ரூபா கூட இந்த ஜனங்கக்கிட்ட வந்து பாண்டு பேப்பருக்கும் கூட வாங்கலை. 20 ரூபா ஸ்டாம்ப் பேப்பரில் வந்து இவங்கெல்லாம் கேளு, இவங்கெல்லாம் வாங்க பயனாளிக்கு தான். 20 ரூபா ஸ்டாம்ப் பேப்பரில் கையெழுத்து போட்டு தான் ஆர்டர் வாங்கணும். அந்த 20 ரூபா ஸ்டாம்ப் பேப்பருக்கு கூட யார்கிட்ட நான் காசு வாங்கினது இந்த 200. அப்போ 200 ரூபா 20 ரூபா நான் என்ன பண்ணியிருப்பேன்? என் சொந்த பணத்தை போட்டு தான் 20 ரூபா ஸ்டாம்ப் பேப்பருக்கு அவங்ககிட்ட கொடுத்தெல்லாம் டைப் பண்ணுறாங்க. அதுக்கு மீறி பணம் இல்லைன்னு சொன்னால் அவன் சொன்னான்னா ஊரெல்லாம் லஞ்சம் வாங்குறதுல மூடிட்டு வாங்கன்னு சொன்ன ஒரு இன்ஜினியர். லஞ்சம் வாங்கி தானே நீங்கள் உட்காந்துருக்கு, கமிஷன் வாங்கி தானே உட்காந்துருக்கிறீங்க, ஏதாவது கட்டிங் இல்லாமல் நீங்கள் இருக்கீங்களா? அதுலேருந்து வாங்கி இந்த ஜனங்களுக்கு செய்யுங்கன்னு, இந்த ஜனங்கக்கிட்ட வாங்கக்கூடாதுன்னு. ஒரு செக்கு கூட அதிகாரி கொடுக்குறதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். நானே உட்காந்து வீடு வீடாக போய் கையெழுத்து வாங்கி கொடுப்பேன். எல்லா ஃபோட்டோஸும் இருக்காது, ஃபோட்டோஸ் போட்டுருக்கு. ஏன் இதெல்லாம் செய்தோம்னா, மக்களுக்கு வந்து எளிமையாக சேவையாற்றணுங்கிற எண்ணம் தானே தவிர அரசியல் சம்பாதிக்கிறதுன்னு சிந்தனை இருக்கிற எண்ணத்தில் இதுக்கு வரல. தொகுதியை தாண்டி நீங்கள் வேலை செஞ்சுருப்பீங்களா? நேதாஜி காலி அது இந்த வார்டு தாண்டி சொன்னால், இந்த மாநகராட்சியில் வந்து குப்பை அள்ளுவதற்காக கட்டணம் போட்டாங்க. அப்போவே 30 ரூபா கட்டணம் போட்டாங்க. அது மிக கடுமையாக எதிர்த்தோம் அன்னைக்கு, கடுமையாக எதிர்த்து களத்தில் போராடி அந்த குப்பைக்கு வரி போடுறா கடைசி வரைக்கும் நிறுத்துறோம். ஏடிஎம்கே வந்து போட்டாதே, திமுக பேரில் போடவே இல்லை. ஏடிஎம்கே வந்ததுக்கப்புறம் அவங்க தான் வந்து குப்பைக்கு வரி போட்டு புத்தகத்தில் எழுதி வசூல் பண்ணி பேலன்ஸ் காட்டிகிட்ருக்குறேன் இன்றைக்கும். ஆனால் வந்து அந்த மாதிரியான பொது விஷயங்களை முழுவதும் நிறுத்தணும். இந்த மாநகராட்சியில் நீங்கள் இப்போவும் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த மேம்பாலம் இருக்கு இல்லையா, வடக நம்ம மெயின் மேம்பாலம், அதாவது அவனாசிரோடு மேம்பாலம், அந்த மேம்பாலத்துக்கு கீழே எப்பவுமே தண்ணி வந்து ஊற்றெடுத்து போயிட்டுருக்கும். அதுக்கெல்லாம் வந்து அங்கேயே நிற்கும் தண்ணி. ஒவ்வொரு முறையும் இவனுக்கு மோட்டர் போட்டு எடுத்துகிட்டு இருப்பானுங்க. நான் தான் சொன்னேன், ஐயா நான் இப்படியே மீட்டிங்கில் பேசினேன், கமிஷனர் என்ன சொன்னார், ரொம்ப ரொம்ப அவமானப்படுத்திட்டீங்க என்னன்னு சொன்னார் ஒரு நாள். அப்போ சண்முகம்னு ஒரு கமிஷனர், சார் நான் சொன்னேன்
ராமேஸ்வர கம் பாம்பனுக்கும் ராமேஸ்வரத்துக்கும் கடலுக்குள்ளார பாலம் கட்டுறாங்க. இந்த தண்ணியை வந்து தேங்குற தண்ணியை அரெஸ்ட் பண்ணி அதை வந்து மக்கள் கால் படாமல் வண்டி வாகனம் படாமல் செய்ய முடியாதா? அந்த தொழில்நுட்ப அறிவு இந்த மாநகராட்சியில் பொறியாளருக்கு யாருக்கு இல்லையான்னு கேட்டேன். அவர் அப்போவே 2:30 அந்த ஏரியாவை பூரா சர்வே பண்ணி தண்ணி லீக் ஆகாமல் என்ன செய்ய முடியுமோ, என்ன டெக்னாலஜி இருக்குது அதை பூரா பயன்படுத்துகிறான்னு சொல்லி அப்போவே பண்ணார். அண்ணா சிலை இருக்குது காந்திபுரத்தில், பெரிய ரவுண்டானா தானே அது முதல்ல. இப்போ பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் தெரியும் அந்த பழைய ரோடுக்கு. அதில் அப்போ நான் வந்து என்ன சொன்னேன், அந்த பெரிய அண்ணா சிலை வந்து மிக அவசியமாக இருக்க வேண்டிய இடத்துல அது இருக்குது. அவ்வளோ பெரிய ரவுண்டானா நீங்கள் போடும்போது பஸ்ஸு போய் திரும்புறதுக்கு வந்து இடம் போதுமான அளவுக்கு இல்லை, அது வந்து போக்குவரத்துக்கு இடையூறு மாதிரி இருக்குது. அதனால் அந்த ரவுண்டானாவை சிறுசு பண்ணி அந்த இடத்துல பஸ் எல்லாம் வந்து திரும்பி போகிறக்கு வசதியாக பண்ணி கொடுங்கன்னு சொல்லி நான் பேசினதுக்கு பின்னால் தான் அது பத்திரிகையில் செய்தியானதுக்கு அப்புறம் தான் அதை வந்து செய்தார் அன்சில் மிஸ்ரா செஞ்சு. அப்புறம் செல்ஃபோன் டவருக்கு இத்தனை இருக்குது, இந்த டவர்கள் அரசுக்கு வருவாய் ஈட்டணுமில்ல அந்த சிந்தனையும் நமக்கு வேணுமில்ல, அதனால் செல்ஃபோன் டவர்கள் இருக்குது. இந்த செல்ஃபோன் டவர்களுக்கு தனியார் பள்ளிக்கூடமெல்லாம் டொனேஷன் வாங்கி கொள்ளையடிக்கிறான். அவனுக்கெல்லாம் வரி இல்லாமல் இருந்தது அன்றைக்கி, தெரியுமா? அந்த வரி வருவாயை கூட்டணும், செல்ஃபோன் டவர்களுக்கு நீங்கள் வந்து சொத்து வரி மதிப்பீட்டில் போடணும் அப்படின்னு சொல்லி அந்த வரி வருவாயை கூட்டுறதுக்கான ஆலோசனை சொன்னதுக்கு என்னையே கூப்பிட்டு அன்சில் மிஸ்ரா அலுவலகத்துக்குள்ளார் கூப்பிட்டு வெரி குட் சஜஷன்ஸ் புருஷாத்மன் தேங்க்யூ அப்படின்னா இது சொல்ல இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ண. இதுக்கு அவன் கடுமையாக சண்டை பிடிச்சவன் எங்களோட, எதுக்காகன்னா பள்ளிக்கூடத்தில் போய் கமிஷனர் வந்து ரெண்டு பசங்களை டிஸ்மிஸ் பண்ணிட்டார் செல்வபுரத்தில், பண்ண சொல்லி சொன்னால் உடனே டிஸ்மிஸ். அந்த உடனே கட்சி ஆஃபீஸ் வந்து சொல்கிறாங்க, அடுத்த நாள் வந்து நான் கலெக்டர் ஆஃபீஸ்க்கு பள்ளிக்கூட யூனிஃபார்மோட கூட கலெக்டர்கிட்ட மனு கொடுத்தேன், இந்த மாணவர்கள் டிஸ்மிஸ் பண்ணுற அதிகாரம் கமிஷனருக்கு இருக்கான்னு கலெக்டர் கேட்டேன். சரி நான் பார்த்துட்றேன்னு சொல்லி அவர் கலெக்டர் கூப்பிட்டு கன்சல் மிஸ்ராகிட்ட சொல்ல, அவன் என்ன அந்த அதிகாரி இப்படி திட்ட, அவன் என்ன பண்ணா அவன் பெற்றோர்களெல்லாம் வர சொல்லி எனக்கு எதிராக கடிதம் வாங்கினான். கல்வி அதிகாரி, கல்விக்குழு தலைவர், கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர், கடிதம் வாங்கினான். நான் என்ன பண்ண, நேராக கமிஷன் ஆஃபீஸ் போய் முன்னால் உட்காந்துக்கிட்டேன். அவர் ஆஃபீஸ் முன்னால் உட்காந்து தர்ணா மாதிரி தான் உட்காந்துட்டேன். அந்த பசங்களை நீங்கள் வந்து என்னைக்கு நீ என்ன வேணால் கம் பண்ணு, பசங்களை வந்து தண்டிக்கூடாது. நான் கலெக்டர்கிட்ட பெட்டிஷன் கொடுத்தது வந்து உன் மேலே இல்லை அப்படின்னு சொன்னேன், உங்கள் மேலே இல்லை அப்படின்னு சொன்னேன். வெளியே வந்து இங்கிலீஷ் தட்டான் போட்டான்னா, ஆமாம் அலி இருக்காப்ல, ஐ டோன்ட் அக்செப்ட் திஸ்னா, நான் வந்து யூ ஹேவ் நோ ரைட் ஃபார் டிஸ்மிஷன் இங்கிலீஷ், எனக்கு அடித்து விட்டேன் பாரு, நீ என்ன வேணா பண்ண நான் விடமாட்டேன்னு சொல்லி கமிஷனர் நிற்க வச்சு அடிச்சிருந்தாரு. ஓப்பனில், எங்கேயும் ரூமில் இல்லை, ஓப்பனில். அதுக்கப்புறம் அந்த கமிஷனர் வந்து கூப்பிட்டு அந்த அதிகாரியை சொல்லி அதை ரத்து பண்ணி அவங்க சேர்த்திட்டான். நான் தலையிடாத விஷயமே இருக்காரு வச்சுக்க. குடிதண்ணீர் வந்து லாரி தண்ணி வந்து என்ன பண்ணானு தெரியுமா, வித்துட்டு இருந்தானுங்க. பாரதி ராஜா வாட்டர் சப்ளை இருக்குல்ல, வித்துட்டு இருப்பான். கல்யாணம் விட்டுக்கு அதுக்கு இதுக்கெல்லாம் காசு வாங்கிட்டு வித்துருவான். அந்த காலத்தில் வந்து அதிகமான வேலை 30,000 ரூபா கொடுத்து ஒரு லாரி தண்ணி வாங்கி திருப்பூரில் கல்யாணம் பண்ண கவுண்டர்களெல்லாம் எனக்கு தெரியும். கோயம்புத்தூர்லேருந்து சிறுவாணி தண்ணி வேணும் அப்படின்னு 30,000 ரூபா ஒரு லாரி தண்ணிக்கு வாடகை. நான் என்ன பண்ணேன், அதை வந்து போய் லெஜர் எடுத்து பார்த்தேன், எங்கெங்கே போயிருக்கு லாரி, எந்த வார்டுக்கு போய் இது குடிதண்ணீர் மக்களுக்கு சப்ளை பண்ணியிருக்குன்னு எடுத்து ரிஜிஸ்டர் எடுத்து பார்த்தேன். அந்த மாதிரி ரிஜிஸ்டர்லாம் எதுவுமே பதிவாகலை, எத்தனை லோடு போயிருக்குன்னு எல்லாம் எடுத்து பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணால், அங்கே கேமராவும் வச்சா, மாநகராட்சி வண்டிகளுக்கு தனி கலர் கொடுத்தான், மஞ்சள் ப்ளூ, சென்ட்ரல் ப்ளூ கோடு மஞ்சள். இதை கொண்டு வந்தது இந்த சிஸ்டம் கொண்டு வந்ததே நம்ம. அதுக்கப்புறம் தான் தண்ணி திருட்டு நின்றுது. இந்த மாதிரி நாம் செஞ்ச வேலைக்கு வந்து சொன்ன நிறைய இருக்கு. மிரட்டுறதா பொது வாழ்க்கையில் 1976 தொடங்கினதான் நீங்கள், கிட்டத்தட்ட 47 ஆண்டு 8 ஆண்டு ஆயிடுச்சு. பொதுவாக இந்த வார்டு வந்து குப்பகோணம்புதூர் வரைக்கும் இருக்கு, இங்கிருந்து 2 கிலோமீட்டர், வெங்கடாபுரத்திலிருந்து குப்பகோணம்புதூர் 2 கிலோமீட்டர், வடக்கு எடுத்துக்கிட்டா சிம்சன் நகர் சிவாஜி காலனி வரைக்கும் எடுத்துட்டா 2 கிலோமீட்டர். ஆமாம், பெரிய வார்டு, 16,000 வாக்காளர்கள் ஜனத்தொகைன்னு பார்த்தீங்கன்னா அதை போல் வந்து ஒரு 120% சேர்த்துக்கலான்னு நான் நினைக்கிறேன் இல்லையா. ஒரு இந்த வார்டில் வந்து 40,000 ஜனத்தொகை ஜாஸ்தியாகவே இருக்கும்,
குறைந்த வச்ச 40,000 ஜனங்க இருக்கிறாங்க. மிக முக்கியமான பிரச்சனைகள் ரெண்டு. ஒவ்வொரு பகுதிக்கும் ஒரு பிரச்சனை இருக்கு. சிம்சன் நகர் சிவாஜி காலனியில் குடிநீர் 10 நாளைக்கு ஒருக்க வருது, தண்ணி ஒழுகுதாங்க. உடனடியாக கவனிக்க வேண்டிய பிரச்சனை அந்த ஏரியாவில் குடிநீர் பிரச்சனை. குப்பை பிரச்சனை, குப்பை வாங்கறதில்ல, மூளை மூளைக்கு கொண்டு போய் மக்கள் வச்சிடுறாங்க. நாய்கள் அது இதெல்லாம் வந்து எடுத்து கதறி இது பண்ணிடுது. இதெல்லாம் வந்து அங்கே கடுமையான பிரச்சனைகள். அப்புறம் பிரதான மழைநீர் வடிகால் சாக்கடைகள்லாம் இல்லைங்க. மக்கள் வந்து கழிவுநீர் வெளி விடுறாங்க, அங்கே வந்து சோப்பிட்டு ரோட்டில் போடுறாங்க, அங்கே 2 செடி வச்சு விட்றாங்க. ஆனால் தண்ணி வந்து வெளியே போகாதனால அடிக்கடி அது நிறைஞ்சிருது. அவங்க இந்த சிக்கல்லாம் அந்த ஏரியாவில் இருக்குது. அதனால் கழிவுநீர் வாய்க்கால் உடனே செய்யணும். பாதாள சாக்கடை திட்டம் என்பதை மாநகராட்சியினுடைய பக்கத்து வார்டிலேயே இல்லை, ஆக அந்த வார்டில் வந்து நம்ம வந்து பாதாள சாக்கடை திட்டம் அந்த பகுதி கொண்டு வரோம். இந்த 2 முக்கியமான வேலைகள் அந்த பகுதியில். குப்பக்கோணாம்பூர் பகுதி எடுத்துகிட்டிங்கன்னா எல்லா மழை தண்ணி போகிற சாக்கடை தண்ணி போகிற வாய்க்கால் முழுவதும் தூர்ந்து போய் கிடக்குது, கட்டடமெல்லாம் உள்ளே இடிஞ்சு கிடக்குது. அந்த பகுதியில் மிக முக்கியமான பிரச்சனை அதுதான். குப்பையை அதே மாதிரி தரம் பிரித்து கொடுக்குற சிஸ்டத்தை மாநகராட்சியில் அமுல்படுத்துவதற்கான ஆலோசனைகள் நிறைய இருக்குது. அதை வந்து இந்தியாவுடைய பெருநகரங்கள்லேயே பல நகரங்கள் அமுலாகிட்டும் இருக்குது, ஆனால் கோயம்புத்தூர் மாநகராட்சியில் சரியாக அமுலாகும். அதை நாம் செய்ய முடியும். நான் வந்து பல ஊரில் சுற்றின அனுபவத்தில் பார்த்தது, பெங்களூர் நகரம் பார்த்துருக்குறேன், சுற்றிய நகரங்கள் எல்லாம் போயிட்டு வந்துட்டுருக்குறோம். இந்த நகரங்கள் எல்லாம் கொச்சியில் பார்த்துருக்குறோம், கொல்லத்தில் பார்த்துருக்கோம். அங்கெல்லாம் போகும்போது நான் விசாரிக்கிறோம், விசாரிக்கிற போது அங்கே குப்பை எப்படி தரம் பிரித்து எப்படி அதை பிளாஸ்டிக் தனியாக கண்ணாடி தனியாக இந்த நம்ம வேஸ்ட்டு இந்த அதாவது சாப்பிட்ற வேஸ்ட்டு தனியாக பிரிக்கிறதுக்கான சிஸ்டம் அங்கே பர்ஃபெக்டாக இருக்குது, சரியாக இருக்குது. ஆனால் இங்கே இல்லை. அதையே முறையாக நம்ம இப்போ பின்பற்றினாலே போதும் இந்த மாதிரி விஷயங்கள். அப்புறம் சாலை என்பது பார்த்தா இந்த வார்டில் படுமோசமாக இருக்குது. அந்த மோசமான சாலைகளை உடனடியாக வந்து நம்ம கட்டமைக்கிறது தான் நம்மளுடைய உடனடி பணின்னு நான் நினைக்கிறேன். இம்மீடியட்டாக முதல் வேலையை நாம் ஜெயிச்சு வந்தால் இந்த தடாகன் ரோட்டில் தொடங்குகிற ராதாகிருஷ்ணன் வீதி கடைசியில் பொங்காளி கோணார் வீதி வெளியில் போய் கே ரோட்டில் ஜாயின்ட் ஆகுது. கிட்டத்தட்ட 3/4 கிலோமீட்டர் அந்த வீதி வளைஞ்சி வளைஞ்சி போகும். அந்த வீதியை உடனடியாக முதல் வேலையாக சிறந்த காங்கிரீட் இதை சாலையாக மாற்றணுங்கிறது. சின்ன சந்து ரோடு இதெல்லாம் வந்து வெளியில் பத்திரி மாற்றது மற்றவன் எழுதிக்கலாம் நோட்டீஸில். நான் என்னெல்லாம் பேசுகிறேனோ அது மற்றவன் நோட்டீஸ் போடுறேன், கொஞ்சம் கவனமாக செய்யணும். இருந்தாலும் இதை பப்ளிஷ் பண்ணிடுறோம் இம்மிடியட்டாக. சந்து ரோடுகள் எல்லாம் வந்து புதை வட மின் கம்பங்களை கொண்டு போயிடலாம், கொஞ்சம் பெரிய திட்டம் தான். அதுக்கான ஒதுக்கீடு அரசாங்கத்துக்கிட்ட பேசணும்னா நீங்கள் வந்து பெரிய ரோடு தான் போடணுமா, ஆரம்ப செலவு அதிகமாக இருக்கும். இதை பண்ணிட்டோம்னா அவனுக்கு இடையூறு இருக்காது. இப்போ நம்ம இப்போ நேதாஜி காலனி சுப்பிரமணியபுரம்லாம் என்ன 5 அடி 2 அடி 3 அடி எல்லாம் இருக்குது பாதை, இதுக்குள்ளார கம்பம் மின்கம்பம் போகுது, அது அபாயம். அது அதனால் பூமிக்குள்ளே கொண்டு போயிடலாம், சின்ன ஏரியா தான் அதெல்லாம். பூமிக்குள்ளே கொண்டு போய் அவன் வீடு கனெக்ஷனை வந்து ப்ராப்பராக பண்ணிட்டோம்னா இந்த மேலே மின்கம்பங்கள் இருக்கிறதும் ஒயர்கள்னால மக்கள் பாதிக்கிறதும் வீடுக்கு மேலே துணி காய போடுறது கம்பி மாதிரி நினச்சிட்டு போட்டோன்னா அவங்க இருந்தான். ஏன்னா காம்பவுண்ட் வாலும் வீடும் ஒயரும் ஒட்டுக்கா போகுது, மேலே தான் புதுசாக வர்றவன் துணி காயற கம்பி நினச்சி போட்டோன்னா அவங்க இருந்தான். ஆனால் இதையெல்லாம் சரி பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். செய்ய முடியும், இதெல்லாம் செய்கிற சாதாரண விஷயம் தான். அது மாநகராட்சியில் சிறந்த மாநகராட்சியாக கொண்டு வர்ற அளவுக்கு ஆன ஆலோசனைகளை மன்ற கூட்டங்களை வைக்கிற அளவுக்கு ஆன அனுபவம் இருக்கிறது. அந்த அனுபவத்தை நம்ம மனைவியும் சேர்ந்து பகிர்ந்து செய்யலாம். எழுத்து மூலமாக கொடுத்து அதையே ஆவணப்படுத்தி பத்திரிகையாளர்களெல்லாம் வச்சு அதை கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக அது ரெப்ரசன்டேஷன் ஆயிடும். அதையெல்லாம் நம்ம செய்து இதை சக்ஸஸ்ஃபுல் பண்ணலாம். இந்த நமக்கான வாய்ப்பு 5 வருஷம் இருந்ததுன்னா மிகச்சிறப்பாக அதைய செய்கிறதுக்கு முடியும். கூட்டணி என்ற முறையில் திமுகவினுடைய ஒத்துழைப்பு இருக்கிறதுனால நாளைக்கு மாநகராட்சியில் மேயர் திமுகன்னு வந்துருச்சுன்னா நம்ம அதை நல்லபடியாக பயன்படுத்தி மக்களுக்கான திட்டங்களை நேரடியாக கொண்டு போய் சேர்த்துறதுக்கு நம்மளால் முடியும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். திமுக இருக்கக்கூடிய அப்படியான மேல்மட்ட தலைவர்களோடலாம் நம்ம நல்ல உறவுகளை தான் இருக்கிறோம். நீண்ட காலமாக அவங்களோட நமக்கு தொடர்புகள் இருக்குது. நம்ம அறிமுகம் புதுசு இல்லை, அதனால் அவர்களோடும் இருக்கிற அந்த இதை நம்ம பயன்படுத்தி சக்ஸஸ்ஃபுல்லாக அதை செய்ய முடியும்.
அதிமுக ஆட்சி காலத்தில் சிறுவாணி குடிநீர் திட்டம் இருக்கு இல்லையா, அதை முழுக்க வந்து சூயஸுடைய சூயஸ் என்ற ஒரு ஃப்ரெஞ்சு தனியார் கம்பெனிக்கு வந்து தண்ணீர் விநியோகத்தை கொடுத்துட்டாங்க. இப்போ அவன்தான் வந்து தண்ணி பைப் திறந்துடுறான். மாநகராட்சி ஊழியர்கள் எல்லாம் அவங்க கான்ட்ராக்ட் மாதிரி அது கொடுத்தாச்சு. அப்போ தண்ணீர் விநியோகம், தண்ணிங்கிறது இயற்கையில் கிடைக்கிறது. சிறுவாணி டேமுங்கிறது அரசாங்கம் வரிப்பணத்தில் கட்டினது. அங்கேருந்து தண்ணி திறந்துவிட்டால் மோட்டர் வச்சு ஏற்ற வேண்டியதில்லை. அங்கே திறந்தானா நேராக பாரதி பார்க் வந்துடும். ஏன்னா கிராவிட்டி வந்து கிழக்க இறக்கத்தில் தண்ணி வந்துடும். எந்த செலவும் இல்லை. அவன் விநியோகிக்கிறதுக்கு அவனுக்கு ஆயிரக்கணக்கான கோடி கொண்டு போய் நம்ம கொடுக்கணுமா? அது வந்து நல்லதில்லை. அப்புறம் தண்ணி வியாபார பொருள் ஆகும். வியாபார பொருளுங்கிறது அது வந்து அது பாவகாரியம்னு நான் நினைக்கிறேன். அது தண்ணியை வந்து விற்கிறது பாவகாரியம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த அளவுக்கான நம்ம நாட்டில் வந்து தண்ணீரை வந்து மக்களுக்கு இலவசமாக கொடுக்கணுமே தவிர யாருக்கிட்டையும் அதுக்கு காசு வாங்கக்கூடாது, கட்டணம் வாங்கக்கூடாது. டெல்லியில் கொடுக்குறானா இல்லையா? அப்போ இதையெல்லாம் வந்து நம்ம ஒழுங்கு பண்ணணும். இதையெல்லாம் வந்து மக்களுக்கு வந்து இதுலாம் கட்டண உயர்வுகள் வரக்கூடாது. தனியாருன்னு போனால் அவன் இஷ்டத்துக்கு ஏற்றிக்கலாம். இன்னும் பண்ணலைங்க. அது மாநகராட்சி கூடணும்ல, மாநகராட்சி கூடி கார்பரேஷன் தான் அதுக்கு தீர்மானங்களை போட்டு அரசுக்கு கொடுத்தாதான் அரசு வந்து அதில் சட்டமன்றத்தில் வச்சு அதெல்லாம் கரெக்ட் பண்ண முடியும். தேர்தல் வாக்குறுதி கொடுத்து நாம் கொடுத்துருக்காங்க. ஆனால் அதை வந்து நாம் மாநகராட்சியில் போய் நாம் அதை ரெப்ரசன்ட் பண்ணணும். அதை நம்ம பிரதிநிதி போகணும். ஆமாம். அப்புறம் மாநகராட்சியில் வந்து கமிஷன் ஊழலுக்கு அடிப்படையே என்னன்னு சொன்னால், நீங்கள் தனியாருக்கு கொடுக்க தனியார் என்ன பண்ணுவான்? அவன் சம்பாதிக்கிறதுக்கு வேண்டி கவுன்சிலருங்க தலைவருங்க பொறுப்பில் இருக்கிற அதிகாரிகளுக்கெல்லாம் அவன் காசை கொடுத்து கரெக்ட் பண்ணிடுவான். ஆனால் முடிஞ்ச வரைச்சு அரசின் பார்வையில் தான் மாநகராட்சியினுடைய சேவைகள் இருக்கணுமே தவிர தனியார் கைக்கு போகக்கூடாது என்ற கொள்கையில் கம்யூனிஸ்ட் கட்சி உறுதியாக இருக்குது. அதுக்கான குரலை நாம் அங்கே நிதி வந்தது. அந்த செம்மொழி மாநாட்டு நிதி வந்தப்ப இந்த நிதியை பயன்படுத்தி இதை செய்யணும்னப்ப அவனாசிரோடு தான் மெயினாக செய்வோம்னு தீர்மானித்து அதை பண்ணாங்க. அதையும் அண்ணா அந்த இது இருக்கு பாருங்க, அந்த அந்த என்ன மால் அங்கே இருக்கு ரோசம் இல்லை இது ஃபன்மால் இருந்து பிஹெச்சி வரைக்கும் அந்த ரோடுக்கு அந்த பண்டு செலவு பண்ணலாம், இதுக்கு முடியாதுன்னு சொல்லி பண்டை நிறுத்திட்டாங்க. ஆனால் திட்டச்சாலை எடுக்கணும் இல்லையா, எடுக்கணுங்கிறதுக்காக இன்னொன்னா பக்கத்தில் ராமகிருஷ்ணா மில்காரன் விற்கிறான். அதில் அப்ரூவல் பண்ணுறதுக்காக ஒரு பிளான் வருது. அது இப்போ கட்டணம் ஆகிட்டு இருக்கு பாருங்க. அது அப்ரூவ்டு பிளானிங் வருது. அந்த பிளானை பற்றி டிஸ்கஷன் வருது. அப்போ நான் சொல்கிறேன், நீ அவனை வந்து முதல்ல 20 அடி கொடுக்க சொல்லு, விடக்கூடாது. நீ அப்ரூவல் பண்ணுறதுக்கு முன்னாள் அந்த 20 அடியை வாங்கணும். அதை 60 அடி சாலை திட்டச்சாலை இருக்குது. அது கூட அவன் வந்து கட்டணம் கட்டக்கூடாது, வரக்கூடாது. காம்பவுண்ட் வாலை எடுத்து அக்கட்டு போட்டு 20 அடி அகலப்படுத்தி அந்த ரோடை வந்து திட்டச்சாலையாக மாற்றணும்னு சொல்லி தீர்மானத்தை முன்மொழிஞ்சி நம்ம அதாவது நகரமைப்பு குழுவில் பாஸ் ஆகி கவுன்சிலில் பாஸ் ஆகி அதுக்கப்புறம்தான் அந்த ரோடு வந்து இப்போ நடந்துகிட்ருக்கு. அந்த அகலமாகி இந்த ரோடு வந்திருக்கு. அதுக்கான கால்கோள்களாக யோசனை, அதுக்கான தீர்மானங்களை நிறைவேற்றியது நம்முடைய பணி தான். அது மிக முக்கியமான பணி. இது மாதிரி இன்னும் சில திட்டச்சாலைகளை இப்போ கூட நான் சொல்கிறேன். நம்ம மிக முக்கியமான இன்னொரு திட்டச்சாலை ஒன்று வந்து இப்போ கூட பணம் அரசாங்கத்துக்கிட்ட இருந்தோம்னா எடுக்கலாம். எடுத்தால் வந்து மிக நல்ல முறையில் அந்த ரோடு போய் அவராசி ரோடு சேர்ந்துக்கும். அது எதுங்கன்னு சொன்னால் தண்ணீர் பந்தல்னு சொல்லக்கூடிய நம்ம பிஆர் புறத்துலேருந்து நேராக வடக்கு போனால் தண்ணீர் பந்தல் வேளாங்குறிச்சி ரோடு போகுது. அங்கே வந்து தண்ணீர் பந்தல் அங்கே ஒன்று இருக்குது, ராமன் செட்டியார் தண்ணீர் பந்தல் அதுக்கு பேர். அதுக்கு அந்த ரவுண்ட் இருக்கு இல்லையா, அங்கிருந்து ஒரு ரோடு வந்து அவனாசி ரோடுக்கு போகுது. அந்த ரோடு திட்டச்சாலை, அது 60 அடி சாலையாக மாற்றணும். திட்டச்சாலைன்னா அது 60 அடி இருக்கணும். 60 அடி திட்டச்சாலையாக மாற்றணும். அது கொடிசியால் போய் சுற்றி நேரம் அவனாசி ரோடு ஜாயின் ஆகும். அதை பண்ணிட்டான்னு சொன்னால் சிட்டிக்குள்ளார போக்குவரத்தே குறைஞ்சிடும். சிட்டிக்குள்ளார போக்குவரத்து குறை. இந்த மாதிரியான வேலைகள் திட்டச்சாலைகள் எடுக்கிறதுக்கான என்னென்ன இடங்கள் இருக்கோ அதையெல்லாம் வந்து நம்ம இந்த முன் வச்சல் ப்ரப்போசல் கொடுக்கலாம். அதை எழுத்து மூலமாக பத்திரிகையாளர்களுக்கு கொண்டு போகலாம், மக்கள்கிட்ட கொண்டு போகணும். இதெல்லாம் செய்தோம்னா நிச்சயமாக திட்டச்சாலைகளை நிறைவேற்றிடலாம்.